ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா இப்போ விஜே சித்ராவோட தற்கொலை வணக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட உடனே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு விசாரணையோட முடிவில் இந்த வழக்குல நிறைய திருப்பங்கள் ஏற்படுன்னு எதிர்பார்க்கப்படுது ஹேமந்த் தரப்புல இருந்து தனக்கு ஜாமீன் வேணும்னு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு நீதிபதியும் ஜனவரி பதினெட்டாம் தேதிக்குள்ள மனு தாக்கல் சம்பந்தமா பதில் சொல்லும்படி ஹேமந்த் தரப்புக்கு உத்தரவிட்டிருக்காங்க ஹேமந்துக்கு இந்த பதினெட்டாம் தேதி ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியல ஏன்னா ஹேமந்த் தரப்பு குற்றங்கள் இன்னும் நிரூபிக்கப்படல ஹேமந்த் மேலதான் இப்ப வரைமே சந்தேகம் இருக்குதா சித்ராவோட தோழிகள் நெருங்கி பழங்குனவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால தான் விசாரணை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு சித்ராவோட வழக்கானது தொடர்ந்து மர்மங்கள் நிறைந்த ஒரு வழக்காக தான் இருக்கு ஷூட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக தன்னோட வீட்டில் நான் ஹேமந்தோட வீட்டில் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சித்ராவை ஹேமந்தோ ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காரு இது எதுக்காக அப்படின்னு தெரியல மற்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாச்சு ஆனா ஹோட்டல்ல மட்டும் சிசிடிவி ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி இப்போ வரையுமே அந்த காட்சியை மர்மமாவே வச்சிருக்காங்க ஹோட்டல்ல என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் மட்டும்தான் இப்போ வரையுமே மர்மமா தான் ஹோட்டல் தரப்பு விஷயங்கள் இன்னும் வெளிவராம தான் இருக்கு இந்த கொலைக்கு பின்னாடி மூன்றாவதா ஒரு நபர் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது அது மட்டும் இல்லாம சித்ரா போதைப்பொருளுக்கு அடிமையானவங்க பேக்ல இருந்து கஞ்சாக்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல சித்ராவோட தாயார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சித்ராவுக்கு அந்த மாதிரியான பழக்கங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்ராவோட வீட்டுல பார் இருக்கு எப்பவுமே ஃப்ரிட்ஜில் ட்ரிங்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க ஆனால் சித்ராவோட தயார் ஊடக வாசிகளை நேரடியாக வீட்லேயே போய் காமிச்சாங்க அங்கே பார் வசதிகளோ இல்லனா பிரிட்ஜில் ட்ரிங்க்ஸ் எதுவுமே கிடையாது ஆனா சித்ரா மேல வீண் பலி சுமத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஹேமந்தோட தந்தை ரவிச்சந்திரன் அவர்கள் கூட சித்ராவை பற்றி அவதூறா பேசியிருந்தாரு ஆரம்பத்தில் சித்ராவை தன்னோட பொண்ணு மாறி பார்க்குறேன் ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு புகழ்ந்தவரு தன்னோட மகன் இந்த வழக்கில் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா மகனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா மேல குற்றச்சாட்டை வச்சாரு சித்ரா இதுக்கு முன்னாடியே மூன்று நபர்களை காதலிச்சதாகவும் ஒரு நடிகர் கூட டேட்டிங் போயிட்டு வந்ததாகவும் அவர் குற்றம் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் சித்ராவுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்தது அதனால கூட தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்கலாம் தன்னோட மகன் ஹேமந்தும் இந்த தற்கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஆனா இந்த வழக்க கடைசி வரையுமே மர்மங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதனால தான் சித்ராவோட தோழிகள் நெருங்கிய வட்டாரங்கள் எல்லா பேருமே சித்ராவோட அம்மா கிட்ட சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற சொல்லுங்க அப்பதான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட கோரிக்கையை ஏற்று நேரா சிபிசிஐடி விசாரணைக்கு தன்னோட மகள் வழக்க மாற்றும்படி சித்ராவோட தாயார் மனு கொடுத்துருந்தாங்க அதன் பேரில் சிபிசிஐடி வழக்குக்கு மாற்றப்பட்டுச்சு ஹேமந்த் வேற இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த வழக்கு நிலுவையில் இருந்த நிலைமையில மீண்டும் அந்த வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது இருக்காங்க சித்ராவோட வழக்கையும் ஹேமந்தோட வழக்கையும் இப்போ ஒன்றாதான் விசாரணை பண்ணியிருக்காங்க இப்போ பதினெட்டாம் தேதி ஹேமத்தோட ஜாமீனுக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்க போறாங்க அப்படின்னு தெரியல ஒருவேளை ஹேமந்தத்துக்கு ஜாமீன் கிடைச்சிருமா என்னன்னு தெரியல ஆனால் சித்ராவோட நெருங்கிய நண்பர்கள் தோழிகள் எல்லா பேருமே ஹேமத்துக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமத்துக்கு ஜாமீன் கிடைச்சா கண்டிப்பாக உண்மைகள் மறைக்கப்பட்டோம் சித்ராவோட தற்கொலை வழக்கில் உண்மைகள் வெளியே வர வரையும் ஹேமத்துக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்